சேதராப்பட்டு பகுதியில் கத்தியை வைத்து பொதுமக்களை மிரட்டிக் கொண்டிருந்த ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேதராப்பட்டு பகுதியில் கத்தியை வைத்து பொதுமக்களை மிரட்டிக் கொண்டிருந்த ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேதராப்பட்டு காவல் நிலைய குற்றப்பதிவேட்டில் உள்ள பிரபல ரவுடிகளான சுரேஷ் என்கின்ற சுமன் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவர்கள் மீது கொலை முயற்சி திருட்டு வழக்குகள் போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இவர்கள் சேதராப்பட்டு ஏரிக்கரையில் உள்ள ஐயனார் கோவிலில் இருவரும் கத்தியை வைத்துக் கொண்டு அங்கு வரும் பொது மக்களை மிரட்டிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அப்போது அங்கு வந்த சேதராப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த இரண்டு கத்திகள் ஒரு செல்போன் ஆகியவற்றை கைப்பற்றி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.